வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. ஹிஸ்டரி சீரீஸ்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வேத காலத்தினுடைய முக்கிய வினாக்கள். வாங்க டாபிக் உள்ள போலாம். ஸோ முதல் க்வெஸ்சன் பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல் வினா பார்க்குறோம், வேத காலத்தில் மக்கள் அனைவரையும் கொண்டுள்ள பொதுக்குழுவிற்கு என்ன பெயர்? ஸோ இதுக்கான விடை பாருங்க, சமிதி. சரிங்களா? இப்போ சமிதின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள், பெண்கள் உட்பட பொதுமக்கள் அனைவருமே வந்து கலந்துப்பாங்க சமிதியில். அப்ப சபால பாருங்க, சபா என்பது மூத்தோர் அடங்கிய குழு. சரியா? சோ பெரியவங்க மட்டும்தான், எல்டர்ஸ். புரியுதா? சோ பெரியவங்க மட்டும்தான் வந்து கலந்துப்பாங்க. அப்போ சபாக்கும் சமிதிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நீங்க பார்த்துக்கணும். சரியா? சோ வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாம்ல இந்த வினா எதிர்பார்க்கப்படுது. சோ அடுத்த வினா போகலாம் வாங்க. ரிக்வேத காலத்தில் அரசியலின் அடிப்படை அழகியது. ஸோ ஒவ்வொரு டைனாசிட்டி வம்சத்துக்குமே அடிப்படை அழகுன்றது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று, முக்கியமான வினா இது. ஸோ அந்த வகையில் பாருங்க, ரிக்வேத காலத்தின் அரசியலின் அடிப்படை அழகு எதுனா குலம். சரியா? ஓகேவா? ஸோ பல குலம் இணைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா கிராமம் சொல்லுவாங்க. கிராமத்தின் தலைவர் கிராமிணி, அடுத்தது விசு, அதுக்கப்புறம் ஜனா. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம் வாங்க. வேத காலத்தில் மக்களிடமிருந்து பாலி வரியில் எவ்வளவு சதவீதம் வசூலிக்கப்பட்டது? ஸோ எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆறில் ஒரு பங்கு. பாலி என்பது ஒரு வகையான வரி. அப்போ இந்த இடத்துல பார்க்கணும், சார் இவங்க வந்து நாடோடி மக்கள் தான், இருந்தாலுமே விவசாயம் பண்ணாங்கன்னா பிந்தைய வேத காலம். ஓகேவா? பிந்தைய வேத காலத்தில் இவர்கள் விவசாயம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் வரியானது வசூலிக்கப்பட்டது. அடுத்த வினா போலாம் வாங்க. ஸோ ரிக்வேத கால ஆரியர்களின் முதன்மை தொழில் எது? சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா எல்லாமே விவசாயத்தை தான் சூஸ் பண்ணுவீங்க. விவசாயம் அன்று எது? கால்நடை மேய்த்தல். ஓகேவா? ஆரியன்ஸ் எல்லாமே யாரு? பேஸ்டோரல் பீப்புள் தான். ஓகேவா? கால்நடை மேய்ப்பவங்க தான். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா தான் அடுத்தது, இந்த பிந்தைய வேத காலத்துல தான் அவங்க நிலையான ஒரு குழுவை அமைச்சு தங்களுக்கான விவசாயத்தை மேற்கொண்டாங்க. சரியா? ஸோ அடுத்த வினா போலாம் வாங்க. வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மண்பாண்டத்தை பயன்படுத்தியவர்கள் யார்? சரியா? ஸோ இதுல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிந்தைய வேத கால மக்கள். சரியா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் போலாம் வாங்க. பிந்தைய வேத கால மக்களின் முக்கிய வேளாண் பயிர் எது? சரியா? ஸோ இதுல பாருங்க, பார்லி, கோதுமை, பருத்தி, நெல், இவை எல்லாமே அவங்க பயிரிட்டாங்க. ஆனாலுமே முக்கியமானது எதுன்னு கேக்குறான். எதுனா ஆன்சர் பார்லி. ஸோ இந்த பார்லிக்கு ஒரு பெயர் இருக்கு. என்ன பெயர் வச்சு இவங்க பார்லியை கூப்பிடுவாங்கன்னா யுவா. சரியா? யுவான்னு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம் வாங்க. அடுத்து பாருங்க, கூற்று ஒன்று, வேத கால மக்கள் நிஷ்கா சதமானா என்ற வெள்ளி நாணயத்தை வணிகத்தில் பயன்படுத்தினர். ஸோ அடுத்த கூற்று பாருங்க, கிருஷ்ணமாலா என்ற தங்க நாணயத்தை பயன்படுத்தினர். ஸோ இதுல இதுக்கான ஆன்சர் இரண்டுமே தவறு. என்னன்னா நிஷ்கா சதமானா என்பது இந்த இடத்துல கோல்டு. ஓகேவா? கிருஷ்ணமாலா என்றது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர், வெள்ளிய குறிக்கும். சரியா? இதை நீங்க குறிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் போலாமா? அது பாருங்க, ரிக்வேத காலத்தில் நிலத்திற்கான கடவுள் என்று அழைக்கப்படுவது யார்? ஸோ ரிக்வேத காலத்தில் நிலத்திற்கான கடவுள் யாருன்னா பிருத்திவி. சரிங்களா? ஸோ அப்போ அக்னினா யார் சார்? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நெருப்பு. சரியா? ஸோ அடுத்து வாயுனா காற்று. அடுத்து வருணன். வருணன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மழை. சோ அடுத்த க்வெஸ்சன் போலாம் வாங்க. அடுத்த வினா, நம் நாட்டின் தேசிய குறிக்கோளான வாய்மையே வெல்லும் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? ஓகேவா? சோ பிராமணம், ஆரண்யம், வேதம், உபநிடதம், எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா உபநிடதம். இந்த எந்த உபநிடதத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா முண்டக உபநிடதம். ஓகேவா? இந்த இடத்துல முண்டக என்பது எதை குறிக்கும் அப்படின்னா வந்து தவளையை குறிக்கும். சரியா?
மண்டக்கு உபநிஷத்து சொல்லுவாங்க, முண்டக உபநிடதம். ரைட், சரியா? சோ அடுத்து என்ன போலாம் வாங்க. நான்கு ஆசிரமங்களில் இரண்டாவதாக கூறப்படுவது எது? நான்கு ஆசிரமங்களில் இரண்டாவதாக கூறப்படுவது எதுனா கிரகஸ்தம். இப்ப இந்த கிரகஸ்தம் எதை சார் குறிக்குது? எதுனா வந்து ஃபேமிலி, குடும்பம், சரியா? அப்ப பிரம்மச்சரியம்னா மாணவ பருவத்தை குறிக்குது. அப்போ இது ஒண்ணு, குடும்பம் வந்து ரெண்டு, சரியா? வனப்பிரஸ்தம்ன்றது மூணு. வனம்னா காடு, காட்டுக்கு போறது. சோ சன்னியாசி, இந்த சன்னியாசம் கடைசி நிலை வந்து நாலு. ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ல முக்கியமான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்த டாபிக்ல அடுத்தடுத்த வினாக்களை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.